விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் பூசாரி நாயக்கர் என்பவரது குடும்பத்தில் 90 குடும்ப உறுப்பினர்களும் பெருமாள் சாமி என்பவரது குடும்பத்தில் 190 குடும்ப உறுப்பினர்களும் வசித்து வருகின்றனர். இவர்களது குடும்பத்தில் மட்டும் உள்ள 141 வாக்குகளை அள்ள அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல தலைமுறைகளாக கூட்டு குடும்பமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் இக்குடும்பத்தினர் தேர்தல் நேரத்தில் தங்களது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை தவிர்ப்பதில்லை என்கிறார்கள். அன்றைய தினம் எத்தகைய பணி இருந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வாகனங்களில் சென்று வாக்குகளை செலுத்துவதாகவும் அன்றைய தினம் தங்களது குடும்பத்திற்கு சுபதினத்தை போன்று எண்ணி உற்சாகமடைவதாகவும் கூறுகின்றனர். விவசாயத்துக்காக யார் நம்ம குடும்பத்துக்கு நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்வாரு. நாங்களும் அதே மாதிரி அவங்களுக்கே நானும் ஓட்டு போட தான் போகிறேன். அது நாங்கள் வந்து இந்தெந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்லாம் இல்லை, எல்லா கட்சியுமே எங்களுக்கு ஒன்று தான். எந்த கட்சி நல்லா செய்தோ அந்த கட்சிக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ள தாங்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியின் வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளதாகவும் குடும்பத் தலைவர் சொல்லும் வேட்பாளரை தவிர்த்து மற்ற வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்களிப்பதில்லை எனவும் கூறுகின்றனர். அதே சமயம் தங்கள் வாக்குகள் விற்பனைக்கு இல்லை எனவும் உறுதிபட தெரிவிக்கின்றனர். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 80 பேர் இருக்கும். மொத்தம் அதில் வந்து ஓட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 60 பேர் ஓட்டு போடுவோம். ஓட்டு வந்து எங்கள் அப்பா யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போடுவோம். அதே மாதிரி ரொம்ப அரசியல் கட்சியிலேருந்து ரொம்ப பேர் வருவாங்க, ஓட்டு கேட்டு வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் மரியாதையோடு தான் வரவேற்போம். இருந்தாலும் எங்கள் அப்பா யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். முக்கியமாக சொல்லணுன்னா எங்கள் ஓட்டு வந்து விற்பனை கிடையாது.